Good morning to all. Today we are going to see the topic of Jerron's quality trilogy. இது பார்த்தீங்கன்னா டிகேம் ஓட செகண்ட் யூனிட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் Q7 டூல்ஸ். சரிங்களா, அதில் Jerron's குவாலிட்டி ட்ராலஜி அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். Jerron அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டோட்டல் குவாலிட்டி அதோட இம்ப்ரூவ்மெண்ட்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் சொன்ன விஷயங்களை மூணு டெக்னாலஜி சொல்லியிருக்காரு, அதாவது ட்ரிபிள் டெக்னாலஜி அப்படின்பாங்க, அதோடய ஷார்ட் ஃபார்ம் தான் ட்ரைலாஜி. ஸோ அது என்னன்றத பார்க்கலாம். Jerron's குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இஸ் டிவைடட் இன்டூ 3 பார்ட்ஸ். தே ஆர் குவாலிட்டி பிளானிங், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஃபஸ்ட் ஒன் குவாலிட்டி பிளானிங், அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி பிளான் பண்ணுறது, அதான் வந்து குவாலிட்டி பிளானிங். குவாலிட்டி பிளானிங் இஸ் ஐடென்டிஃபையிங் விச் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ரெலவெண்ட் டு த ப்ராஜெக்ட் அண்டு டிடர்மைனிங் ஹவு டு சாட்டிஸ்ஃபை தம். அதாவது நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் ஒன், நம்ம ஐடென்டிஃபை பண்ண அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கஸ்டமர்ஸை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பிளானிங். நெக்ஸ்ட் ஒன் குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு, ஸோ அந்த குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். பேரட்டோ டயக்ராம்ஸ், ஃப்ளோ டயக்ராம்ஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், செக் ஷீட்ஸ், ஹிஸ்டோகிராம்ஸ், கண்ட்ரோல் சார்ட்ஸ் அண்டு ஸ்கேட்டர் டயக்ராம்ஸ் ஆர் த டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் அச்சீவிங் கண்ட்ரோல். அதாவது நம்ம குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தீஸ் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் டு கண்ட்ரோல் த குவாலிட்டி ஆஃப் அவர் ப்ராடக்ட். லாஸ்ட் ஒன் இஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நம்ம குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம், சேம் குவாலிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் த தேர்ட் பார்ட் ஆஃப் த ட்ரைலாஜி. இட் எய்ம்ஸ் டு அட்டைன் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தேன் எக்ஸிஸ்டிங் ஒன். அண்ட் எஃபெக்டிவ் பிகினிங் இஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி கவுன்சில். அதாவது ஆல்ரெடி நம்மளுடைய எம்ப்ளாயீஸ்க்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸோட இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டைன் ஆகணும். ஸோ அதுதான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். அப்படி இருந்தாலோடைய மட்டும்தான் நம்மளுடைய குவாலிட்டியை இன்னும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு Jerron's ஸ்டெப்ஸ் டு குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு Jerron's வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். த ஃபஸ்ட் ஒன் இஸ் த டியூட்டிஸ் ஆஃப் த குவாலிட்டி கவுன்சில் ஆர் டு ஐடென்டிஃபை த இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் த ப்ராஜெக்ட் ஓனர். அதாவது குவாலிட்டி கவுன்சில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த ஐடென்டிஃபை பண்ண ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, ஐ மீன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி ஒரு ஓனரை வந்து அவங்க என்ன பண்ணணும்னா அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து குவாலிட்டி கவுன்சிலோட டியூட்டி. செகண்ட் ஒன் இஸ் இன் அடிஷன் த குவாலிட்டி கவுன்சில் அலகேட்ஸ் ரிசோர்சஸ் டு கிரியேட் சொல்யூஷன்ஸ் டு ப்ராப்ளம்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் கண்ட்ரோல்ஸ் டு ஹோல்டு த கேம். தேர்ட் ஒன் இஸ் த பர்பஸ் அண்ட் டியூட்டி ஆர் குவாலிட்டி கவுன்சில் இஸ் டு என்ஷுர் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆல் த ப்ராசஸ். நாம் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மெத்தடாலஜியை வந்து கண்டினியூவஸான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த குவாலிட்டி கவுன்சில் என்ன பண்ணணும்னா என்ஷூர் பண்ணிக்கணும். ஐ மீன் அதை வந்து எக்ஸாமின் பண்ணணும். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் மே பி த ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் விச் ஆர் ஆஃப் இன்க்ரிமெண்டல் டைப் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஒன் ஆர் அ பிரேக் த்ரூ ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஆல் டூ டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட். ஒன் இஸ் ஸ்ப்ரோடக் வேஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் க்ரானிக் வேஸ்ட், அதாவது ஸ்கேட்டர்ட் வேஸ்ட், ஐ மீன் லாங் டூரேஷன் வேஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் மே பி எ ப்ராப்ளம் டியூ டு மெனி காசஸ்.
But chronic waste, which is smaller in terms of cost of quality, needs improvement process. The next one is the experience acquired during this process can be used in quality planning processes, leading to setting up of new goals. Next நம்ம பார்க்க போறது PDSA சைக்கிள், அதாவது PDCA சைக்கிள். அதை எப்பனாலும் சொல்லிக்கலாம். PDCA stands for P for plan, D for do, C for check and A for act. அது plan, அதாவது என்ன அப்படின்னா, நம்ம குவாலிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறப்போ ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் முதல்ல அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காரணங்கள் என்னன்றதை பற்றியும் நாம் அனலைஸ் பண்ணணும். இன் ஃபைனலாக என்ன பண்ணணும்னா, அந்த காரணங்களை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் யோசிக்கக்கூடிய, ஐ மீன் பிளான் பண்ணக்கூடியது தான் அந்த பிளான். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டூ. ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ண விஷயத்தை சின்ன லெவலில், ரொம்ப அதிகமாக இல்லாமல் சும்மா சின்ன லெவலில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதாங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டூ. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராக்டிக்கல் காமன் சென்ஸ் பேஸ்ட் அப்ரோச் தட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் அதை பற்றின ஒரு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஐ மீன் அதை பற்றின மீன்ஸ், நம்ம பிளான் பண்ண விஷயங்கள் எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது, அதை எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன்ஸை பற்றின நாலேஜ் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு கண்டிப்பாக இருக்கணும். தேர்ட் ஒன் இஸ் செக். இட் கேன் பி யூஸ்டு டு ஐடியாஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் குயிக்லி அண்டு ஈஸிலி பேஸ்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் ஐடியாஸ், ரிசர்ச், ஃபீட்பேக், தியரி, ரிவ்யூஸ், ஆடிட் அண்ட் எக்ஸெட்ரா. நம்ம பிளான் பண்ண விஷயத்த செஞ்சிடறோம். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா செக். த லாஸ்ட் ஒன் இஸ் ஆக்ட். இட் என்கரேஜஸ் ஸ்டார்டிங் வித் ஸ்மால் சேஞ்சஸ் விச் கேன் பில்ட் இன் டு லார்ஜ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் த சர்வீஸ் த்ரூ சக்சஸிவ் குயிக் சைக்கிள்ஸ் ஆஃப் சேஞ்ச். அதாவது நம்ம பிளான் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம் சரிதானா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக அதை என்ன பண்ணணும், நம்ம செக் பண்ண விதம் கரெக்டு தான், நம்ம பண்ண பிளான் கரெக்டு, அதுபடி நம்ம செய்கிற விஷயம் கரெக்டுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம சின்ன விஷயமாக பண்ண அந்த பிளானை கொஞ்சம் இன்னும் என்ன பண்ணிக்கலாம்னா என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஐ மீன் அதை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஆக்ட். தேங்க்யூ.